வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் ஜெகன். எனக்கு சொந்த ஒரு தூத்துக்குடி. இப்போ கனடாவிலேருந்து ப்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லேப்டாப் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். அகெயின், இது ஒரு டெக்னிக்கல் சேனல் கிடையாது. நான் ஒரு லேப்டாப் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். ஐ திங்க் ஒரு 6 இயர்ஸ் பேக் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தேன். அது எப்படி ஒரு லேப்டாப்னா, அந்த லேப்டாப் திருப்பி உங்கள் இந்த வீடியோவில் எண்டில் காமிக்கிறேன் அந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒரு கேமிங் லேப்டாப். அது வீடியோ எடிட்டிங்காக தான் முக்கியமாக வாங்கினேன். நம்ம ஒரு பெரிய கேமர் கிடையாது, பட் வீடியோ எடிட்டிங் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக அந்த லேப்டாப் வாங்கினேன். கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு நல்ல லேப்டாப் தான் அது. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உடஞ்சிடுச்சு. நல்ல உடஞ்சி இந்த ஸ்க்ரீன் தனியாகவும் லேப்டாப் தனியாகவும் ஆயிடுச்சு. அதை அப்படியே படுக்க போட்டு இல்லை மூடி வச்சு மானிட்டரில் கனெக்ட் பண்ணி எப்படியா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த லேப்டாப் ரொம்ப பழசாயிருச்சு. ரெகுலர் யூசேஜுக்கெலாம் ஓகே. ஏன்னா இந்த வீடியோ எடிட்டிங்க்கு அதை வச்சு என்னால் முடியல. ஒரு அரை நாள் ஆகுது ஒரு சாம்பிள் எடுத்து பார்க்கணுனாலே. அப்புறம் நம்ம அந்த சாம்பிளை பார்த்து திருப்பி கரெக்ஷன் பண்ணால் இன்னொரு அரை நாள். ஸோ வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 4-5 நாள் ஆகி போயிடுது. ஸோ நம்மளால் ஃபாஸ்ட்டாகவும் வீடியோவை ரிலீஸ் பண்ண முடியல. ப்ளஸ் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிறதுனால என்னால் அதிகமாக வீடியோவும் எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு லேப்டாப் வாங்கிடுவோம், ஃபைனலி இந்த மேக்புக்கை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஆஷோடு இருக்கும்போது தான் இந்த லேப்டாப்பை நான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியலை. அகே, முக்கியமாக சொன்னோன்னா, இந்த லேப்டாப் வந்து என்னோடய ஒய்ஃபோட கிஃப்ட் எனக்கு. ஸோ அவங்களுக்கு என்னோடய பெரிய நன்றி. என் மேலே பல நம்பிக்கை நினைக்கிறேன். இல்லைன்னா அவளை ஏகப்பட்ட வீடியோ எடுத்திருக்கேன், எதுவும் இன்னும் கோர்வையாக போட்டு காமிச்சதில்லை. ஸோ அதனால் அந்த ஆர்வமாக கூட இருக்கலாம். எந்த ஆர்வமாக இருந்தாலும் நமக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சிருக்கு, அதை வச்சு நல்ல வீடியோஸ்லாம் பண்ணணும். தேங்க்யூ. ஜெகன், தேங்க்யூ. ஆப்பிள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் to 10 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சைனாவிலேருந்து அப்படியே டேரெக்டாக இம்போர்ட் ஆச்சு. எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு திருப்பி வாங்குறேன். யூபிஎஸ் டெலிவரியில் வந்துருச்சு. லேப்டாப் பலமாக இருக்குது பார்க்குறது. ஐ மீன் பாக்ஸ் நல்லாயிருக்கு. பாக்ஸ் பிடிப்புமா? ஏன்னா எப்போவுமே இந்த பாக்ஸு பிரிக்கிறதுக்கே ரொம்ப ஃபீலிங் ஆகும். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்கப்பா. ஐஃபோன்னா ஐஃபோன் தான், சாரி மேக்புக்னா மேக்புக் தான். நம்மளோட ஆசான ஸ்விஸ் நைஃப் தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே ஏதோ கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். இதை கிழிச்சாலே வந்துடும் நினைக்கிறேன். இந்த பேக்கிங்கு நெக்ஸ்ட் லெவலில். ஆப்பிள் ப்ராடக்டில் முக்கியமாக இந்த பேக்கிங்கு சொல்லி ஆகணும். ஐஃபோனாக இருக்கட்டும், ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செம்மையாக ஒரு பேக்கிங் பண்ணிடுவாங்க. இந்த சீலை பார்த்தாலே நமக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் வந்துடும். ஸோ கத்திக்கு இன்றைக்கி வேலை இல்லை. வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதை பிடிச்சி தூக்கணுமா? நல்லா ஹெவியாக தான் ஃபீல் பண்ணுறாப்புல. ஆக்சுவலி இந்த மேக்புக்கில் வந்துட்டு 2-3 அப்டேட் பண்ணியிருந்தேன். சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜருன்னு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே கேபிள் தான் நினைக்கிறது. இது மேக்னெட்டிக் மேகா சேஃபா மேக் சேஃபா மேக் சேஃப் நினைக்கிறேன். அப்படி ஒட்டினா ஒட்டிக்கும், சார்ஜ் ஏறிடும். இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க. என்ன 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொன்ன மாதிரியே மேக்புக்கோட ஆப்பிள் ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் வச்சு என்ன பண்ணுவோன்னு தெரியல. ஒரு சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. வா, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஹெவியாக இருக்குது பிரிக்கு, செம்ம கல்லுமே இருக்குது. தூக்கி அட்டிக்கலாம் போல இருக்குது. 96 வாட். ஐ திங்க் இதுதான் நம்ம போட்ட இவர் அப்டேட்டு. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வாங்கியிருக்கோம். வேறு என்ன இருக்குது இந்த பாக்ஸில்? ஐ திங்க் இந்த பாக்ஸில் வர்றது வராதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகிட்டாங்க. ஒயரிங்லாம் தார் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் நம்ம அடிச்சிக்கவே முடியாது. யாரு சும்மா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுத்துருக்கலாம் அதை. பட் அதையும் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் போர்டை வச்சு அழகாக சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. காசு வாங்கிறானுவேன், பட் அதுக்கு
ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குறாங்கப்பா. இது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துருந்தா நல்லபடியாக எடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, வேலை நடந்தால் சரி தான். வயர் கேபிள் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இந்த மெட்டீரியலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரப்பர் மாதிரி மெட்டீரியல் இல்லாமல் செம்மையாக இருக்குது. ஐ திங்க் இந்த பாக்ஸுக்கு இதுக்கு மேலே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இதையும் கழட்டிடலாம். இது தேவையில்லை, ஸோ முடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு பாருக்கு. ஆமாம், ஹெவியாக தான் இருக்கா பிளாக் ஸ்லீ. பார்க்குற ஹெவியாக இருக்குது, பட் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. இதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது? ஓப்பன் பண்ணணுன்னு இது சத்தம் வருது. ஸ்க்ரீனை கழட்டி தான் ஆகணும். இந்த பாக்ஸ் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பாக்ஸ், ஏகப்பட்ட பாக்ஸ் ஒவ்வொரு ஐட்டம் வாங்கும்போது, கேமராவாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது தூக்கி வச்சுருது. எதுக்கு வச்சுருக்கேன்னு நமக்கே தெரியல. வாவ், எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலையே. இதுக்கே ஒரு நாலு யூடியூப் பார்க்கணுமே. ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஃபினிஷே பயங்கரமாக இருக்குது, நல்ல சாலிடான ஃபினிஷ். லேப்டாப் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஸ்டடியாக சாலிடாக இருக்குது. இந்த ஃபினிஷு, இந்த கலரே நல்லா ப்ரீமியமாக காமிக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேனே. இப்போ விண்டோஸ்லேருந்து மேக் ஓஎஸ் வரதே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்காக ஒரு மேஜிக் மவுஸ் இது ஒன்று வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு மவுஸ் யூஸ் பண்ணியே பழகினதுனால இது ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு விண்டோஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான இன்டர்ஃபேஸ். இதை பலருக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சொல்கிறாங்க. வீடியோ குவாலிட்டிலாம் அடிச்சிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஆஷுக்கும் ஜியாக்கும் ஃபோன் பண்ணோம். இன்றைக்கி அவங்களால வர முடியல, ஏன்னா அவங்க இந்தியாவில் வெக்கேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அகெயின், இதோட கான்ஃபிகரேஷன் பற்றி நான் பேசலை. இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ, ஐ திங்க் இது 2021 எடிஷன் நினைக்கிறேன். நம்ம எதுவும் கான்ஃபிகரேஷன்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், அதுலேயே வந்து கிராஃபிக்ஸ் கார்டோடையே வந்துடுது. இது இதை பார்த்தீங்கன்னா M1 ப்ரோ சிப் அப்படிங்கிறாங்க. M1 சிப்பே வந்துட்டு ஆப்பிளே பண்ணுற சிப்பு தான், ஃபாஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் உள்ள சிப்பு தான் சொல்கிறாங்க. M1 ப்ரோவில் வந்துட்டு இன்னும் அடிஷ்னலாகவே கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு வீடியோ எடிட்டிங்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா M2 வந்துருச்சு. இப்போ வந்து மேக்புக் ஏர் வாங்கினீங்கன்னா M2 சிப் போட்டு வந்துருச்சு. அது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் M2 ப்ரோ சிப்பும் வந்துடும். பட் அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. எப்படியோ போனால் வருஷம் வருஷம் புதுசு புதுசாக ஜிப்பும் கான்ஃபிகரேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுங்கிறதுனால இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் லேப்டாப் ஒன்று வாங்கிட்டேன். ரேம் பார்த்திங்கன்னா 16 GB ரேம் இருக்குது. விண்டோஸ் லேப்டாப்புக்கு இன்றைய டேட்டுக்கு 16 GB ரேம்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம பழைய கம்ப்யூட்டர்லேயே 16 GB ரேம் தான், 6-7 வருஷம் முன்னாடி வாங்கினது இல்லையே. பட் இன்றைய டேட்டுக்கு ஆப்பிள் லேப்டாப்பில் 16 GB ரேமுங்கிறது வந்துட்டு ரொம்பவே போதுமானது. இது போக வந்துட்டு மெமரி வந்து ஒரு 1 TB அப்கிரேட் பண்ணியிருக்கேன். 512 தான் வந்து இந்த மாடலில், பட் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இது வரைக்கும் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாக பேக்கப், சார்ஜிங் பேட்டரி பேக்கப் செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் இந்த கான்ஃபிகரேஷன் வைஸ் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அந்த லேப்டாப்பில். மிச்சதெல்லாம் வந்துட்டு ஆப்பிளே கொடுக்குறது, அதெல்லாம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த லேப்டாப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆப்பிள் வெப்சைட்லேயே போய் காமிக்கிறேனே. நம்ம ஆப்பிள் கனடா வெப்சைட்டுக்கு போகிறோம். போயிட்டு மேக்புக்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேக்புக் ஏர் இருக்குது, ப்ரோ இருக்குது. நம்ம வாங்கினது ப்ரோ தான். அதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்துருவோம். ப்ரோலேயே 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா 14 ப்ரோ. 2 கலர் இருக்குது, ஸ்பேஸ் கிரே அண்ட் சில்வர். அதில் 2 மாடல் இருக்குது. நம்ம பிக் பண்ணது வந்துட்டு 14 இன்ச்லேயே மினிமமாக இருக்கிற மாடல். ஸோ அப்கிரேட் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்லாம் வருது டாலர் வேல்யூவோட. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்மளோட எடிட்டிங்க்கு இது போதும் அப்படின்னுச்சு. 1 TB SSD ஸ்டோரேஜ், அப்புறம் 96 W USB-C பவர் அடாப்டர், $16 தான். ஸோ அதனால் அதையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். சாஃப்ட்வேர் எதுவும் வாங்கலை நம்ம. ஸோ இதெல்லாம் போட்டு
$2,765. இது பிஃபோர் டேக்ஸ். இதுக்கப்புறம் டேக்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. கனடாவில் இப்போ நம்ம இருக்கிற ப்ராவின்ஸில் 13% டேக்ஸு, அதனால் வந்துட்டு $359 கூட ஆட் பண்ணி மொத்தமாக $3,224.45 ஃபுல் ப்ரைஸு. அதில் வந்து நாங்கள் மந்த்லி பேமெண்ட்டும் போட்டுக்கலாம். நமக்கு மந்த்லி பேமெண்ட் போட்டால் ஒரு $230 வருது மாதம். இது 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு 12 மாதம் கொடுக்குறாங்க. இது போய் இப்போ இருக்கிற டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் இப்போ கட்டணும். நாம் இதை இந்தியன் ருபீஸில் எவ்வளோன்னு பார்த்தா $1,92,000 அண்ட் சேஞ்ச் வருது. இதுதான் நம்ம லேப்டாப்போட காஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பழைய கம்ப்யூட்டர் காமிக்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த செட்டப்பை பார்த்ததுக்கப்புறமாட்டி கண்டிப்பாக இந்த அப்கிரேடு ரொம்ப அவசியமானதுன்னு உங்களுக்கே புரியும். ரெண்டு மானிட்டர் செட்டப் வச்சுருக்கேன். ஒன்று ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவேன், இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி பர்சனல் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த டெஸ்க்குக்கு கீழே தான் ஒரு உடஞ்ச கம்ப்யூட்டர். இங்கே எது பார்த்தா சரியாக தெரியுமான்னு தெரியல. இப்படி தள்ளி பார்த்தா தெரியும். நன்றி நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த லேப்டாப் வச்சு கொஞ்சம் லேர்னிங்லாம் பண்ணி வீடியோலாம் எடிட் பண்ணி நான் வீடியோ போடுறதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸை கூட்டுங்க. சீக்கிரமாக நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெகன் ப்ரோ.